சாய் என்ன சாரார் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் இட்லி மஞ்சூரியன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 4 இட்லி, 5 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சில்லி சாஸ், ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம், குடமிளகாய், 1 ஸ்பூன் சோளமாவு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கேன் ஆயில் சூடானோன்னு இந்த கட் பண்ணின இட்லி எல்லாத்தையும் அதில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி எல்லாம் பொறிஞ்சிச்சு, இதை எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம அந்த குடமிளகாய்லாம் போட்டுக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகுத்தூள், சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி விட்டு இதில் கலந்துக்கலாம். பொறுத்து வச்சுருக்க இட்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மஞ்சூரியன் ரெடி. சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான இட்லி மஞ்சூரியன் ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.